சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. போய் தீர்த்தச்சும் எடுத்துருவா. மகாலட்சுமி மாவில கொண்டாமா. ஓம் கிரீம் 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 முத்தாத்தாய நமக, ஓம் கொப்புடைய நாயே நமக, ஓம் மதலக்காளியே நமக, ஓம் வேட்டைக்காளியே நமக, ஓம் ஓம் சாமி ஓம் இந்தாங்க சாமி தீர்த்தம், ஓம் தண்ணியே நமக, ஓம் தீர்த்தமே நமக, ஓம் வர்ண பகவானே நமக, ஓம் ஆவாகனம் 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 ஆவாகனம். ஆவணம்னா என்ன சாமி? ஆத்தா பை இதுக்குள்ள வந்து இறங்க சொல்றா. அதங்க மாவல என்னது? மாவல அது தெரியுது. பூஜைக்காக கொண்டாந்த மாவலைய இப்படிதான் மரியாதை இல்லாம நின்றுறதா? ஒரு மரியாதையா பவ்யமா ரெண்டு கையிலையும் கொடுக்கறது இல்லையா? எங்கே அப்படி கொடு பாப்போம். என்ன பிரசாத் இதெல்லாம் சொல்லி வைக்க மாட்டியா? என்னது இப்படி எல்லாம் நிட்டா அப்புறம் மகாலட்சுமி எப்படி இந்த வீட்டுல தங்குவோம்? நான் அந்த மகாலட்சுமியை சொன்னேன். இந்த பணிவு எப்பவுமே இருக்கணும், அப்பதான் இந்த வீட்டுல மகாலட்சுமி தங்க முடியும். இப்பவும் நான் அந்த மகாலட்சுமி தான் சொன்னேன். ஓம் தாத்தாய நமக, அவ்வளவுதான் பிரசாத். உனக்காக நான் போயிட்டு வந்த தீர்த்த யாத்திரையுடைய மொத்த பலனையும் உனக்கு கொடுத்தாச்சு. இனி உனக்கு வரப்போற யோகத்தை பாரு. அடடடடடடடா, நீ எங்கயோ போக போற பிரசாத், எங்கயோ போக போற. என்னடா சிப்பு? ஆமா, இதுக்கு மேல அதிர்ஷ்டம் வந்து உன் வீட்டு கதவை டக்கு டக்குன்னு தட்டி காசு கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். நீ வேணா பாரு சாமி. நீங்க சொன்ன மாதிரி அதிர்ஷ்டம் கதவை தட்டுதான் இருக்கு. யாரு பாரு? வணக்கங்க. வணக்கம். பிரசாத்ங்கிறது நான் தான். உள்ள வாங்க. என் பேர் சண்முகங்க. உங்ககிட்ட லேண்ட் விஷயமா ஒரு டீல் பேசலாம்னு வந்திருக்கேன். அப்படிங்களா? உள்ள வாங்க 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 சார், உட்காருங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன் சார். நான் ஒரு சின்ன தொழிலதிபர்னு வச்சுக்கோங்களேன். கீர்னு ஒரு பக்கம் ஒரு சின்ன ஃபேக்டரி வச்சிருக்கேன் சார். என்ன சார் ஃபேக்டரி? இந்தியா முழுக்க இருக்கிற பெரிய எலக்ட்ரிக்கல் கம்பெனிகளுக்கு உதிரி பாகம் தயாரிக்கிற கம்பெனி. இப்ப இருக்கிற ஃபேக்டரி சின்னதா இருக்கிறதுனால என்னால மேனேஜ் பண்ண முடியல. அதனால பெருசா ஒரு ஃபேக்டரியை போட்டு அந்த ஃபேக்டரி கேம்பஸ்குள்ளேயே வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு காலனியை போட்டு கொடுத்துட்டேன்னா டெய்லி ரெண்டு ஷிப்டும் ஆச்சு லாபமும் பாத்துருவோம்ல. அதுக்கு கொஞ்சம் இடம் தேவை. நீங்க ப்ரமோட் பண்ணிருக்க இடத்த போய் நான் பார்த்தேன். எனக்கு அது தோதான இடமா தான் இருக்கு. அதான் உங்ககிட்ட பேசி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடலாமே நான் வந்தேன். எங்க இடத்த ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் டெவலப் பண்றதுக்காக கொடுக்குறோம். அதுக்குள்ள கொண்டாந்து இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரியை விட்டா சரியா வராது. இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரி இருக்கிற இடத்துல ஜனங்க குடியிருக்கிறதுக்கு வரமாட்டாங்க. உங்க இடத்த கொஞ்சமா வாங்கினதான பிரச்சனை? மொத்தத்தையும் நானே வாங்கிக்கிறேன். அப்ப எந்த பிரச்சனையும் வராது இல்ல? மொத்தத்தையுமா சார்? அது 60 ஏக்கர் சார். இருக்குதுங்க, எனக்கு அவ்வளவு இடமும் வேணும். மொத்தம் 3 ப்ரொடக்ஷன் யூனிட்டு, ஃபேக்டரிக்கான குடோனு, அது போக கண்டெய்னர் லாரி, லாரிக்கான பார்க்கிங் இடம், அது போக நம்ம ஸ்டாஃபுங்களுக்கு ஒரு காலனி, ஸ்டாஃப் குழந்தைங்களுக்கு ஸ்கூலு, ஒரு சின்ன மெடிக்கல் டிஸ்பென்சரி, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு அந்த இடம் சரியாக இருக்குங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு சின்ன டவுன்ஷிப்பே கொண்டு வந்துருவோம் உங்களுக்கு. ஏறத்தால அதாங்க பிளானு. இந்த இடத்த மட்டும் நான் முன்னாடியே பார்த்துருந்தேன்னு வைங்களேன், உங்களுக்கு முன்னாடியே நான் வாங்கி போட்டிருப்பேங்க. பரவாயில்லைங்க, இப்போ மட்டும் என்ன, பல ஆளுகிட்ட பேரம் பேசி வாங்குறத விட ஒரே ஆளுகிட்ட வாங்குறது சௌரியம் தானே? நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? இல்லை, இது மாதிரி ஒரு ஆஃபர் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதான் எனக்கு எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இதை வாங்கும்போது எவ்வளோ லாபம் வந்தால் இதை டிஸ்போஸ் பண்ணணுங்கிற திட்டத்தோடு தான் நாங்கள் இறங்கணும்.
அது ஒர்க் அவுட் ஆகுமானு தான் நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் ஏங்க நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு விலை எதிர்பார்க்கறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, பேசி முடிச்சுக்கலாம். 16 கோடிங்க. 16 கோடி ரொம்ப ஜாஸ்திங்க. நான் 12 கோடிக்கு தயாரா வந்திருக்கேன். சரி வாங்க உட்காந்து பேசி நடுத்தரமா ஒரு விலையை பேசி முடிச்சிருவோம். நடுத்தரம்னா எவ்வளவுங்க? இப்ப அவரு 16 நீங்க 12 எவ்வளவுன்னு பேசி முடிச்சா தானே நல்லா இருக்கும். 14 முடிக்கலாம்னா எனக்கு ஓகே. இப்பவே டீல ஓகே பண்ணிக்கலாம். என்னடா இது சாமி? இப்படி ஒருத்தன் வந்து சிக்கோன்னு என்னால நம்பவே முடியல சாமி. எவன் சிக்கினாலும் பரவாயில்ல, நம்ம சிக்காம இருந்தா சரி. என்ன சார் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்லைங்க, இதுல நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. என்னோட பார்ட்னர் அன்னதாண்டவத்தையும் கேட்டுட்டு தான் சொல்ல முடியும். நான் வேணா அவர்கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன்னு. ம், தாராளமா கேட்டு சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறேன், ஒரு சின்ன கமிட்மெண்ட்டா இருக்கட்டும். நானும் வேற இடத்துக்கு போக மாட்டேன், நீங்க வேற பார்ட்டியை கமிட் பண்ணாம இருப்பீங்கல்ல, அதுக்கு தான். அட்வான்ஸ் எவ்வளவு? 50 லட்சம் ஹார்ட் கேஷ். பணத்தை கையோட கொண்டு வந்திருக்கேன். நீங்க சரின்னு சொன்னா இப்பவே கொடுத்துட்டு போறேன். மிச்ச காசை டீல முடிக்கும் போது நான் கொடுத்துறேன். இல்லைங்க, அட்வான்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி என் பார்ட்னர் ஒரு வார்த்தை கேட்டாகணும். இருங்க, நான் இப்பவே ஃபோன் பண்ணி கேட்டேன். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. வேற ஏதாவது முக்கியமான டீலை முடிச்சிட்டு இருப்பாரு. வேணா ஒண்ணு பண்ணுங்க, நான் அவர்கிட்ட பேசி வைக்கிறேன். நீங்க நாளைக்கு வாங்க, என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சார் ஒரு நிமிஷம் பிரசாத், நீ நினைக்கிற ஆனா அதுக்கு எவ்வளவு நாள் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும்? ஆனா இதுல உடனே காசு வருது இல்ல? அப்புறம் என்ன? அவர் 14 முடிக்கிறோம்னு சொல்றாரு. இப்ப இதுல உனக்கு என்ன நட்டம் வந்துட போகுது? 100 வேட்டை போய் முடிக்கிறத ஒத்த ஆள்தான் முடிக்க போற. காசை கையில வாங்கினோம்னா நமக்கு வட்டி மிச்சம் தானே. போட்ட முதல்ல எடுத்துருவோம்ல, அதை ஒத்துக்கிறது உனக்கு என்ன தயக்கம்? இப்ப அண்ணன்தான் கேட்டு அவன் என்ன சொல்ல போறான்? அவனும் சரின்னு தான் சொல்ல போறான். அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ முதல்ல அட்வான்ஸ் வாங்கு. வாங்கு, நான் சொல்றேன்ல வா. சாமியே சொல்லும் போது நான் சொல்றதுக்கு வேற என்னங்க இருக்கு? நான் ஒத்துக்கிறேன் சார். நம்ம 14 சீக்கிரம் முடிச்சுக்குவோம் சார். ரொம்ப சந்தோஷங்க. இந்தாங்க அட்வான்ஸ். நல்ல நேரம், இன்னி பாத்துக்கங்க. இந்த ஆமா, இது என்னது? இது சேல் அக்ரிமெண்ட்டுங்க. நம்ம கிரய பத்திரம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ற வரைக்கும் நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வேணும்ல, அதுக்காகத்தான். இந்த என்ன எழுதிருக்கு நான் சொல்லிடுறேங்க. இந்த மாதிரி இன்னார் இடத்த இந்த விலைக்கு இன்னாருக்கு விற்கிறதுக்கு சம்மதம்னு முன்பணம் 50 லட்சம். இந்த கிரயத்தை இத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும்னு அப்படின்னு எழுதிருக்குங்க. பிரசாத் சார், இதுல 2 காப்பி இருக்கு. ஒன்னு உங்களுக்கு, இன்னொன்னு எனக்கு. ரெண்டுலையுமே நான் கையெழுத்து போட்டேன். நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா மற்றதை நம்ம எல்லாமே கிரே தப்ப பாத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா தாங்க இருக்கு. எங்க பணமும் கரெக்டா இருக்கு. பேனா கொடுங்க. இந்தாங்க. அப்போ என்னோட வேலை முடிஞ்சு போச்சு. சரி இந்தாங்க என் கார்டு, இதை வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. உங்கள் நம்பர் ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட இடத்த வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்களை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நான் சேகரித்து வச்சுருக்கேன். சரி அப்போ நான் கிளம்பிட்டுங்களா? வரங்க. சரிங்க, நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். சாமி 50 லட்சம் ஆவாகனம் ஆவாகனம் ஆவாகனம்.